அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவ் அனலைஸ் பண்ணிடலாம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். மந்த் ஸ்டார்டிங் 1st ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 1-1.5 lakhs ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை ஆகணும். எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுக்கிற ரிஸ்க் எடுக்கிறோம்னா மார்க்கெட்டில் லாஸ் தான் வரும், சரிங்களா? அப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு 3 இண்டிகேட்டர் கண்டிஷன் கரெக்டாக அப்ளை ஆச்சுனாலும் மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங். சரி, இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADXஓட ஸ்ட்ரென்த்து நல்ல ஒரு செல்லிங் ஸ்ட்ரென்த்து, சரிங்களா? சரி, இப்போ 15 மினிட்ஸ் நம்ம பார்ப்போம். 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது? சூப்பர் ட்ரெண்டு ரெண்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ், ADX நல்ல ஒரு செல் சான்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ 5 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டாக இருந்தாலுமே ADXஓட ஸ்ட்ரென்த்து ரொம்ப முக்கியம். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு உடனே நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37-600 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டாப் லாஸ், 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து 37,000 தான், சரிங்களா? அதுக்கு மேலே மண்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக இறங்கு முகமாக ஏறு முகமாக அப்படிங்கிறது இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுங்க. இது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுக்கலாங்கிறத நம்ம அடுத்து 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடாயில். குடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADXஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி, 15 மினிட்ஸ்லேயும் இதே கண்டிஷன் இருந்ததுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா இடையில 2 நாள் வந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிது, சரிங்களா? நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் பை சான்ஸ் கிடைச்சாலுமே மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்தோம்னா, ஏன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போன மாதிரி போயிட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா 6,590 கீழே நம்ம செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனாலுமே இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. 6,590 கீழே 100% செல்லு, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% செல்லு தான், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணுவோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த், எக்ஸ்ட்ராடினரி செல்லிங் ஸ்ட்ரென்த். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டு ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ஓகே, ADXஓட ஸ்ட்ரென்த் இருக்கணும், ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லை. அடுத்து 5 மினிட்ஸ் நம்ம பார்த்தோம். 5 மினிட்ஸில் வந்து பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது. அப்போ 15 மினிட்ஸில் செல் இருக்குது, 15 மினிட்ஸில் செல் இருக்குது, 5 மினிட்ஸில் பை இருக்குது. அப்போ 557 கீழே நம்ம ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். நேச்சுரல் கேஸ், குடாயில், பேங்க் நிஃப்டி எல்லாமே செல்லுக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பு, பைக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்கும், சரிங்களா? மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ஏதாவது நம்ம ஆன்லைனில் டெக்னிக்கல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், தேவைப்பட்ட நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சுக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.